நம்ம எல்லாருக்கும் அமலா ஷாஜி தெரியும். டிக்டாக்ல ரொம்ப ஃபேமஸாக இருந்து இப்போ ரீல்ஸுக்கு வந்திருக்காங்க. டிக்டாக் போனப்போ உலகமே தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ ரீல்ஸை அறிமுகப்படுத்தி எல்லா மக்களையும் வந்துட்டு காப்பாற்றினவங்க. அவங்களுக்கு ரீசெண்டாக கூட ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க. எப்படா ஆஸ்கர் அவார்டு கொடுத்தாங்க? கொடுக்கலையா? கொடுக்கல ஆஸ்கார் கொடுக்கல? கொடுக்கல. டிஜிட்டல் அவார்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு 3000 3 லட்சம் 3 கோடி எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அதனால் அப்படியே தத்ரூபமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு டஃப் கொடுக்குற விதமாக அவங்களையும் தாண்டி ஒருபடி மேலே போயிட்டு நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க, நம்ம தமிழ்நாட்டையே தூக்கி நிறுத்த போகிறவங்க ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு மிஸ் பிளஸி. அவங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்தா, அப்பா என்னடா இவ்வளோ தத்ரூபமாக இருக்குது, எப்படிடா இவங்களால இப்படி பண்ண முடியுது. அந்த அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த டைலாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரிலாம் அவங்க அவ்வளோ தத்ரூபமாக பண்ணுறாங்க. என்னடா வெக்கமா, பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. மாமனே உன்ன தாங்காம மத்தியில் சோறும் பொங்காம பாவினா பொருத்தி மாறா போனடா. மாமா குட்டி என்ன விட்டு போகாத, பாடுறது கொஞ்சம் நிறுத்துறியா? ஏன் நான் பாடுறதை விட அந்த பேருக்கு எவ்வளவு இருக்குடி மாமா குட்டியா? மாமா குட்டி அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடேங்கப்பா, அவங்கள தவிர யாராலையும் அதை கொடுக்க முடியாது. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா?